இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா பித்ருதோஷம் இந்த பித்ருதோஷம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பித்ருக்களால் ஏற்பட்ட ஒரு சில தோஷங்கள் சாபங்கள் இது பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த பித்ருதோஷம்னா இதெல்லாம் உண்மையா இப்போ ஏதோ அவங்க செஞ்ச பாவத்துக்கு எதுக்குங்க நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கான பதிவு இது இப்போது அதை நல்லா தெரிஞ்சவங்க இந்த பித்ருதோஷத்தோட சக்தியை பற்றி தெரிஞ்சவங்க அதுக்குள்ள பிரீத்தியை பண்ணிவிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வெளியே சொல்கிறாங்க சொல்லலை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நல்லா ஜெயிச்சவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை வெளியே சொல்லவே மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா அப்படிங்கும்பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வந்து என்ன செய்கிறாங்களோ செய்யலையோ சுவாமி கும்பிடுறாங்களோ கும்பிட்லையோ அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் சார்ந்தது புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்களோட வழிபாடுகளில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க சரிங்களா அப்போ அது என்ன பித்ருக்கள் தான் நம்மளுடைய முதல் இதுன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஜனனக்கு ஜனனத்துக்கு காரணமான நம்ம வாரிசுகளுக்கு ஒரு இதானவங்கன்றது புரிஞ்சுக்கணும் அதாவதுங்க ஒரு தெய்வ சாபங்களாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு வேறு வேறு சாபங்களாக இருக்கலாம் இதிலேருந்தெல்லாம் தப்பிச்சிடலாங்க சரிங்களா ஆனால் அந்த பித்ரு சாபம் வாங்கிட்டாங்க அப்படின்னா இதை நான் அடிக்கடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது உண்டு நேர்களுக்கும் அடிக்கடி நிகழ்ச்சியில் நான் சொல்கிறது உண்டு இந்த பித்ரு சாபம் மட்டும் வாங்கக்கூடாதுங்க அதே மாதிரி அம்மா அப்பாவை பிடிக்கலையா உங்களுக்கு அவங்க பேசுகிற கருத்துக்கள் பிடிக்கலையா தயவு செஞ்சு அவங்க மனசை புண்படுத்தாமல் சரி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பொறுமையாக கேட்டுன்னு சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்துக்குங்க அவங்க வாழும் காலத்தில் வாழ்ந்த பின்னாடி அதனால் நம்ம எத்தனையோ பெட்டரை நடிக்கிறோம் இல்லையா ஒரு பிடிக்குதோ பிடிக்கலையோ சும்மா வச்சுக்குமோ சும்மா போய் நடிச்சுட்டு ஹாய் ஹவயோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறோம்ல இதுதான் இந்த மாதிரி தானே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படி ஆயினா அவங்க மனசு புண்பட வேண்டாம் அந்த பெற்ற வயிறு அது வந்து அழக்கூடாது சரியா அதே மாதிரி தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் பொழுது வாழும் காலத்தில் சிறந்ததாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அமைதியாகவும் போயிடுறது நல்லது சரி வாழ்ந்த பின்னாடி சில பேர் செய்கிறது உண்டுங்க அவங்களாம் தோட்டலாக மறந்துடுறது மறந்துடுறதுன்னா பேருக்காக செய்கிறது சில பேர்லாம் வந்து தப்பு தப்பாக பண்ணுறாங்க தப்பு தப்பாக பண்ணுறாங்கன்னா அறகுறையாக வந்து செய்யக்கூடாத தப்புகளை செஞ்சுட்டு அந்த காலங்களில் இருக்கக்கூடிய காலங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த முறைன்னு ஒன்று இருக்குங்க இது அந்த குலசாஸ்திர கர்மசாஸ்திரம்னே உண்டு சரிங்களா அவங்க அவங்க குலம் அவங்கன்னா அந்த காலங்களில் அது உண்டு சரியா அப்படிங்கும்போது ஒரு இந்த குலத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் குடும்ப வழக்கங்கள் உண்டு அதே மாதிரி இந்தந்த நட்சத்திரத்தில் இருந்து போனால் அது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்தந்த நட்சத்திரங்களில் பண்ணியிருந்தாங்கன்னா இது இதுக்கு இத்தனை நாள்னு உண்டு அதுக்குள்ள வழிபாடுகள்னு உண்டு இந்த பன்னெண்டு நாள் கணக்கு சில இதில் சமூகத்தை பத்து நாள் கணக்கு பதிமூணு நாள் கணக்கு அதே மாதிரி பதினாறு நாள் கணக்கு இருக்கு முப்பது நாள் கணக்கு இருக்கு நாற்பத்தஞ்சு நாள் கணக்கு இருக்கு இதெல்லாம் தயவு செஞ்சு செய்யக்கூடிய அன்பர்கள் வெற்றி பெறுவீங்க சரி நான் இதெல்லாம் செய்யலைங்க நான் இப்போ வந்து சரிங்க நான் எங்கேயோ போயிட்டேங்க ஜாதக ரீதியாக நான் போய் பார்த்துட்டேங்க பித்ருதோஷ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப ஏழைகளாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சிவபெருமானோட வழிபாடுகள் பண்ணிக்கிறதும் அதோட வழிபாடுகளை நல்லெண்ண கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது கோ சாலைகளுக்கு போய்ட்டு பூஜைகள் செஞ்சுட்டு வர்றதும் உங்களால் வசதிகளுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க சரிங்களா இது நம்ம இந்த நிகழ்ச்சி செய்கிறது வந்து ஒரு எளியவர்களுக்கும் போகக்கூடிய தன்மைகளைத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்போது நல்ல ஒரு உங்களுக்கு நல்லா இருக்குது கடவுள் கருணையில் நல்லா இருக்கீங்க சுபிஷமாக இருக்கீங்கன்னா அதுக்குன்னு இந்த கர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குருவோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடரோ அவங்க சொல்லக்கூடிய கைடன்ஸ் படி நீங்கள் பண்ணிக்கிறது நன்மையை கொடுக்கும் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த இந்த மாதிரி இந்த கர்ம சம்பந்தமான விஷயங்களுக்கு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு நம்ம தாந்திரிக சாஸ்திரம் மந்திர இயந்திர தாந்திரிக சாஸ்திரத்திலையும் உண்டு அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வைதீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு அந்த குருவோட ஆசிர்வாதத்தோடு நீங்கள் செய்யும் பொழுதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மாத்திருதெய்வ உபவ பித்ருதெய்வ உபவ ஆச்சாரிய தெய்வோபவ அதிதி தேவோபவனால் அம்மா முதல்ல அம்மா வந்து அப்பாவை காட்டுறாங்க அப்பா வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வரும் பொழுது அடுத்தது வந்து இந்த தெய்வத்தை காட்டக்கூடிய இடத்துல யார் வந்து உட்காந்துடுறாங்க குரு வந்து உக்காந்துடுறாங்க அப்போ நல்ல குரு ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பித்ருக்கள் உங்களுக்கு அமையும் பட்சத்தில் உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அந்த இது அவங்க சொல்லக்கூடிய கைடன்ஸ் படி நீங்கள் போயிடும்போது உறுதியாக சொல்கிறேன் அந்த நீங்கள் சில சாபங்கள் இருந்ததுன்னா சில பூஜைகள் தான் ஆகணும் சரிங்களா அது அவங்க செஞ்சுட்டு போனாங்க நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் ஏன்னா ஒரு வாரிசுன்னு வரும் பொழுது அந்த அவங்க அவங்க தாத்தாவே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா உங்களுடைய மகனோ மகளுக்கோ அந்த பிரச்சனைகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தாக்கும் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதை தான் பெரிய கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுங்க இந்த பித்ருக்களோட சந்தோஷங்கள்னு கொண்டு போகும்போது இது வந்து எப்பயுமே அவங்க கவனமாக பார்த்துப்பாங்க சரிங்களா அதில் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க இதை நம்ம அவங்க வச்சுக்கும் போது என்னாகும்னா அவங்க ஜாதகப்படியே ஏதாவது கோளாறுகள் இருந்தாலும் இந்த பித்ருக்களுக்குள்ள கர்மாசை கரெக்டாக செய்யும் பொழுது அம்மாவாசை தீயில் கரெக்டாக கொடுத்துட்டு வர்றது அதே மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள ப அதிகாரங்களை ப்ராப்பராக பண்ணிக்கிறது அந்த முறையோடு பண்ணிண்டு வரக்கூடிய நபர்கள் வந்து ஜெயிச்சிட்றாங்கன்றது உண்மை அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை நான் பண்ணலை இதுக்கு எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கலாம்னா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஜெயிக்காதுங்க அப்போது தடைகளாகவே இருந்துட்டுருக்குங்க இந்த தடைகளாக நிற்கும் போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்க ஒரு உதாரணத்துக்கு ஜனனகால ஜாதகத்தில் கொண்டு போய் பார்க்கும்பொழுது ஒரு ஏதோ ஒரு சுமாராக பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்டே போய் ஜாதகமே பார்க்குறாங்கன்னா ஜாதகம் சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் இருக்கும் இருக்கும்பாங்க ஆனால் நான் ஒன்றுமே நடக்காதுங்க சரிங்களா அப்போ நீங்கள் நல்ல ஜோதிடரை போய் பாருங்க அப்போ அந்த மாதிரி தடைகளாக இருக்குதுன்னா அதில் பித்ருதோஷம் நீங்களே போய் கேட்காதீங்க இந்த மாதிரி அவங்க சொல்லும் பொழுது பித்ருக்கோளோட இதெல்லாம் எப்படிங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஞானமுள்ள ஜோதிடரை போய் பார்த்துட்டு அப்போ பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ள சாங்கியங்களை தயவு செஞ்சு செஞ்சுக்கோங்க அப்போ செஞ்சுக்கும் பொழுது மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அதே மாதிரி இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் போனீங்கன்னா ஒரு துர்வாடை இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எதாவது ஒரு ஸ்டெப்பு போகுங்க கைக்கு வர்றதுக்கு கைக்கு வராமல் போய்டும் நல்ல ஒரு இதில் இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பதவியில் இருப்பாங்க பதவியே போயிடும் பதவி போய்ட்டு நின்றும் ஆனால் அந்த பித்ருக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க அந்த பித்ருக்கள் கடமைகள் செய்கிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்போ அதை புரிஞ்சிக்கக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை செஞ்சுருவாங்க செஞ்ச உடனே அவங்களோட லைஃபே மாறிடும் திருப்பி போட்டு பாசிட்டிவாக போய் அப்படியே போயிடும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு விஷயம் திடீர் சறுக்குகள் ஏற்படுது சிறகு சறுக்கள் கிடைக்குது அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு தப்பு தப்பான விஷயங்கள் நடக்குது நடக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள் மாற்றி மாற்றி இந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு தொடர்ந்து இதை நான் அன்பாக சொல்லிக்கிறது என்னென்னா சும்மா அந்த மடத்தில் போய் பணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு உங்களால் செய்ய கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்க நல்ல குரு போய் கத்துண்டு அதை நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த ஃப்ரான்ஸில் இருங்க அமெரிக்காவில் இருங்க எந்த நாட்டில் வேணால் இருங்க ஸோ இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு தமிழராக தான் இருக்க முடியும் அப்போ நீங்கள் நம்மளுடைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடி அப்படிங்கும்போது நம்மளுடைய கல்ச்சரை நம்ம உற்றக்கூடாதுங்க அப்போ அதுக்குள்ள வழிபாடுகள் பித்திருக்களோட வழிபாடுகளை உங்கள் ஆற்றுல உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் அதை செஞ்சுட்டே வந்து அமாவாசை தேடி கொடுக்கறது அவங்களுக்குள்ள மரியாதைகளை நீங்கள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய செய்ய வாழ்க்கையில் சுபிட்சங்கள் வந்து வந்துடும் அப்போ பித்ருதோஷம் என்பது உண்மையே அப்படிங்கும்பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது எளிமையான விஷயங்களை நாம் முன்னாடி சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி குருமார்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் தான தர்மங்களும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது அந்த வீரியத்தை பொறுத்து அதை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடைபெறுவது உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்